ஆம்ஸ்டாங் கொலையில புதிய திருப்பம் வந்து ஏற்பட்டிருக்குது என்ன திருப்பம் அப்படின்னா ஆம்ஸ்டாங் கொலையில பிரபல தாதாவாக இருக்கக்கூடிய வியாசர்பாடி நாகேந்திரனுடைய மகன் அஸ்வத்தம்மனை போலீசார் கைது பண்ணியிருக்கிறாங்க அதிரடியாக கைது பண்ணியிருக்கிறாங்க ரெண்டு நாள் தொடர்ந்து இவரிடம் விசாரணை நடந்தது நடைபெற்றது காலையிலும் மாலையிலும் வர வச்சு விசாரணை வந்து நடைபெற்றது அஸ்வத்தமன் விசாரணையில தான் இவருடைய ரோல் ரிவீல் ஆகி இவரை போலீசார் கைது பண்ணியிருக்கிறாங்க கேங்ஸ்டர் சம்பவ செந்தில் மூலியமா தான் ஆம்ஸ்டாங்கை கொலை செய்ய அஸ்வத்தம்மன் திட்டம் தீட்டியதும் இந்த விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது அம்பலமும் ஆகியிருக்கிறது ஆர்காடு சுரேஷுடைய மச்சா வழக்கறிஞர் அருள் மூலம்தான் இந்த கொலையை அரங்கேற்றி ஸ்கெட்சும் போடப்பட்டிருக்கிறது இந்த விசாரணையில் அதாவது அஸ்வத்தம்மனிடம் தொடர்ந்து நடந்ததுல விசாரணை அந்த விசாரணையில தெரிய வந்திருக்கு அஸ்வத்தம்மன் கூறிதான் சம்பவ செந்திலுடைய கூட்டாளி வழக்கறிஞர் அருளையும் சந்தித்தது இந்த விசாரணையில தெரிய வந்திருக்கிறது கொலைக்கு தேவையான பணத்தை அனைத்துமே அஸ்வத்தமன் மூலமாக தான் சம்போ செந்தலுக்கு கைமாறியது இந்த விசாரணையில அம்பலமா இருக்கிறது முக்கியமா அருள் பொன்னே பாலு ஏற்கனவே கைது பண்ணப்பட்டிருக்கிறாங்க போலீஸால ஆனா சம்போ செந்தில் இதுக்கும் பிடிக்க முடியல கைது பண்ண முடியல இதுல முக்கியமானது அருள் சம்போ செந்தலுடைய கூட்டாளி அரிகரிடம் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடைபெ நடத்திக்கிட்டே வராங்க நிறைய வாக்குமூலத்தை பெற்று வராங்க நிறைய கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு வர்றதுனாலதான் நிறைய பேர் இந்த வழக்குல உள்ள வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள் தரப்புல சொல்லப்படுகிறது அஸ்வத்தம்மன் யார் அப்படின்னா பிரபல தாதாவாக வியாசர்பாடியை கலக்கி வந்த நாகேந்திரனுடைய மகன் அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் பிரமுகர் கைது பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் கைது பண்ணதுக்கு அப்புறம் அவர் காங்கிரஸ் கட்சி வந்து நீக்கப்பட்டார் கைது செய்யப்பட்ட அஸ்வத்தம்மன் கொலையான ஆம்ஸ்டாங் விரோதம் இருந்தது தெரிய வந்தது எப்படின்னா விரோதம் இருந்தாலும் ஆம்ஸ்டாங்குடைய வீட்டிற்கு அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்குமே நேர்ல சென்று வாழ்த்து தெரிவிச்சது மட்டும் இல்லாமல் போய் கலந்துக்கிட்டும் வராரு இப்படியே இருக்க கூடவே இருந்து குடிபறிப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அது போல ஆம்ஸ்டாங் கூடவே இருந்துட்டு அஸ்வத்தமன் எல்லா வேலையும் பார்த்துட்டு கடைசியில் ஆம்ஸ்டாங்கையும் கொலை பண்ணி அவருக்கு இரங்கல் தெரிவிச்சு ஃபேஸ்புக்லேயும் போஸ்ட் போட்டிருக்கிறார் அந்த போஸ்டையும் போலீஸ் கையில் வச்சிருக்கிறாங்க இதுல உடன் பழகி வந்த அஸ்வத்தமனே ஆம்ஸ்டாங்கை கொலை செய்து திட்டம் தீட்டியதும் அவருடைய வாயிலிருந்தே விசாரணையில வர வச்சிருக்கிறாங்க வாக்குமூலமா பெற்று முக்கியமானது என்ன அப்படின்னா அஸ்வத்தம் என்ன பிரச்சனை கோடி ரூபாய் நில விவகாரத்துல தான் இந்த பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது திருவள்ளூர் சோழவரம் அருகே ஓரகாட்டில் இருக்கக்கூடிய சோப் கம்பெனியோட ஓனருடைய நூத்தி ஏக்கர் இந்த இழந்தான் பிரச்சனையே இதுல மொத்தமா நூத்தி ஐம்பத்தி அஞ்சு ஏக்கர் முன்னூத்தி பத்து கோடி இதுல நூத்தி ஐம்பத்தி அஞ்சு ஏக்கர் நிலத்தை வாங்க ஒரு தொழிலதிபர் மணிஷ் வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாரு அந்த சோப்பு கம்பெனி ஓனர் கிட்ட மணிஷ் தரப்புல புரோக்கராக செயல்பட்டவர் தான் பகுஜன் சமாஜ் கட்சி பிரமுகரா இருக்கக்கூடிய சி டி சேகர் இவர் தான் மீடியேட்டராக செயல்பட்டு இருக்கிறார் இந்த பேச்சுவார்த்தையின் போதுதான் நிலத்தின் உரிமையாளர் அஸ்வத்தம் தொடர்பு கொண்டிருக்கிறார் இதுல நூத்தி ஐம்பத்தி அஞ்சு ஏக்கர் நிலத்துல பத்து ஏக்கர் மட்டும் அவர்கிட்ட விற்பனை செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து மிரட்டல் விடுத்திருக்கிறார் அஸ்வத்தமன் அந்த நில உரிமையாளருக்கு இதுல நூத்தி ஐம்பத்தஞ்சு ஏக்கர் நில பேரத்துல அஸ்வத்தமன் தலையீடு வந்து ஆம்ஸ்டாங் தெரிய வந்து ஆம்ஸ்டாங் கூப்பிட்டு பேசுறாரு அஸ்வத்தமன் கிட்ட இதுல இல்லாம தலையிட வேண்டாம் எல்லா லீகலுமே கரெக்டா இருக்கு அவன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருவான் சொல்லி ஆம்ஸ்டாங் சொன்ன உடனே ஆம்ஸ்டாங் வந்து எப்படி ஆஃப் பண்ணும் அப்படின்னு அஸ்வத்தம்மன் அவங்க அப்பாட்ட சொல்றாரு யாருக்கிட்ட பிரபல ரவுடி தாதாவா இருக்கக்கூடிய நாகேந்திரன் கிட்ட சொல்றாரு அவங்க அப்பாட்ட சொன்ன உடனே மகன் கூறியதை தொடர்ந்து நில உரிமையாளர் ஜெயபிரகாஷை மிரட்டி உடனடியாக நீ வந்து என் பையன் சொல்றத மட்டும் தான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலில் இருந்துகிட்டு நாகேந்திரன் ஜெயபிரகாஷை ஃபோன் மூலியமாவும் மிரட்டுறாரு நாகேந்திரன் பெயரை சொல்லி ஜெயபிரகாஷை பிரகாஷை அதுக்கப்புறம் பிளண்டா மிரட்ட ஆரம்பிச்சிடறாரு இந்த மிரட்டல தான் அதிர்ச்சி அடைந்த அந்த ஜெயபிரகாஷ் அஸ்வத்தம்மன் மீது போலீஸ்ல புகார் கொடுத்துடுறாரு துப்பாக்கியை காட்டி மிரட்டியதாக அஸ்வத்தம்மனை போலீஸார் கைது பண்றாங்க கைது பண்ணதுக்கு அப்புறம் ஆம்ஸ்டாங் தலையிட்டால் தான் என்னுடைய பையன் கைது பண்ணப்பட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரவுடி நாகேந்திரன் உள்ள இருந்துகிட்டு எல்லாருக்கிட்டையும் புலம்பி இருக்கிறாரு அது மட்டும் இல்லாம அவங்க பையனுக்கையும் ஆம்ஸ்டாங் தான் உன்னை வந்து அரஸ்ட் அரெஸ்ட் பண்ண வச்சதுக்கான கா முக்கிய காரணம் வேறு யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு இதை கொண்ட ஆம்ஸ்டாங் என்ன பண்ணியிருக்கிறாரு அஸ்வத்தமன் சிறையில இருந்த போது அவரை சந்திக்காம ஆனால் அவருக்கு ஜாமீனுக்கு என்னெல்லாம் வேலை பார்க்கணுமே அவர் ஜாமீன்ல இருந்து வெளில எடுத்துறாரு ஜாமீன்ல இருந்து வெளில எடுத்துட்டு இந்த அதாவது நீ வந்து உன்னுடைய வழக்குக்கோ நீ ஜெயிலுக்கு போனதும் எனக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது எல்லாருமே தப்பா சொல்றாங்க நீ என்னை தப்பா நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜாமீன்ல இருந்து வெளில உடனே அசோத்தமன் ஜாமீன்ல இருந்து வெளில வந்த உடனே ஐநாவர பகுதியில் ஐசிஎஃப்ல ஒரு பகுதியில ஒரு வழக்கறிஞர் ஆபீஸ்ல உட்காந்து பேச்சுவார்த்தை நட அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருந்திருக்கு உடனடியா சரிண்ணே நீங்க என்ன சொல்றீங்களோ நான் நான் கேட்டுக்கிறேன் அங்கிள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு அதுக்கப்புறம் இந்த நில விவகாரம் தொடர்ந்து அப்படியே போயிட்டே இருக்குது ஆம்ஸ்டாங்கும் அஸ்வத்தமனுக்கும் இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது அஸ்வத்தமன் இந்த பஞ்சாயத்தின் போது ஆம்ஸ்டாங்க துப்பாக்கியை காட்டி மிரட்டி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு தகவலும் சொல்லப்படுகிறது துப்பாக்கியை காட்டி மிரட்டலுக்கு ஆம்ஸ்டாங்கும் அஸ்வத்தமனுக்கும் பகை வந்து பெருசாயிடுது தான் அஸ்வத்தமனுடைய பின்னணியில பிரபல அரசியல் கட்சியின் தலைவரும் இருப்பதாகவும் இந்த கொலை ஹாம்ஸ்டாங் கொலையில இருப்பதாகவும் ஒரு தகவல் சொல்லப்படுகிறது பகை அதிகமான காரணத்தினாலதான் சம்பவ சிந்திலை அணுகி இந்த கொலை திட்டத்தை தீட்டி இந்த கொலையை அரங்கேற்றிருக்கிறாரு அஸ்வத்தமன் அப்படின்னு சொல்லிட்டு விசாரணையில தெரிய வந்திருக்குது முக்கியமா அது மட்டும் இல்லாம மற்றொரு அரசியல் கட்சியுடைய பிரபல வழக்கறிஞருமே விசாரணை வளையத்துல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அரசியல் கட்சி தலைவர்கள் அரசியல் கட்சி வழக்கறிஞர்களை விசாரிக்க போலீசார் திட்டம் தீட்டிருக்கிறாங்க செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க